பெண்களை மதித்தாலே அவர்கள் உங்கள் மீது மிக பெரிய அன்பை காட்டுவார்கள். பின்வரும் வழிகளை பயன்படுத்தினால் கட்டாயம் நீங்கள் விரும்பும் பெண்ணை எளிதாக இம்ப்ரஸ் செய்யலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு மதிப்பை ஏற்படுத்தும். அது நல்லதா கெட்டதா என்பது வேறு. முதல் கோணல் முற்றும் கோணல் என்பதை மறக்க வேண்டாம். எனவே நீங்கள் ஒரு நல்ல முதல் தோற்றத்தை உருவாக்க விரும்பினால் நீங்கள் செய்யக்கூடாத எதையும் செய்யாதீர்கள். எனவே முதலில் நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவதற்கான வழிகளை பின்பற்றுங்கள். சுத்தமான உடை அணிவது, உடலில் துர்நாற்றம் வீசாமல் பார்த்து கொள்வது, சிரித்த முகத்துடன் இருப்பது, தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது போன்றவை மிகவும் நல்லது. எந்தவொரு பெண்ணையும் ஈர்க்க இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். பெண்கள் இயல்பாகவே தன்னம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அதிகம் ஈர்க்கப்படுகிறார்கள். தன்னம்பிக்கையுடன் இருப்பது பெருமையாக இருப்பது என்று அர்த்தமல்ல. நீங்கள் உங்கள் விஷயத்தில் நம்பிக்கையாக இருக்கிறீர்கள் மற்றும் உங்கள் திறன்களில் உறுதியாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். தன்னம்பிக்கை மனப்பான்மையை கொண்டிருப்பது அந்த பெண் உங்களை சார்ந்திருக்க முடியும் என்பதையும் தெரிவிக்கும். இதை நம்புங்கள் அல்லது நம்பாமல் இருங்கள். ஆனால் பெண்கள் ஆண்களிடம் இந்த குணங்களை தேடுவது உண்மை. ஒரு நல்ல உரையாடலை தொடங்குபவர் எப்போதும் கவனத்தை ஈர்க்கின்றார். துரதிர்ஷ்டவசமாக உரையாடல் ஸ்டார்டர் பேக் எதுவும் இல்லை. சரியான உரையாடலை தொடங்குவதன் மூலம் முதல் பேச்சு உருவாக்கப்படுகின்றன. எனவே ஒரு நல்ல உரையாடலை எவ்வாறு தொடங்குவது என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். அவளுடைய நண்பர்களை கவர்வதன் மூலம் நீங்கள் ஒரு நல்ல பிணைப்பை நீங்கள் விரும்பும் பெண்ணுடன் ஏற்படுத்தலாம். பெண்களை கவருவதற்கான பழமையான வழிகளில் ஒன்று துணிச்சலாக இருப்பது. இது ஒரு பெண்ணிடம் உங்கள் மீது நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். வீரமான ஆண்களை பெண்கள் விரும்புகின்றனர், ஆனால் முரடர்களை வெறுக்கின்றனர். பெண்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள வேண்டாம். சாந்தமாக நடந்து கொள்ளுங்கள். பெண்களிடம் வீரத்தை காட்ட வேண்டாம், ஆனால் பெண்கள் முன்னால் வீரத்தை காட்டுங்கள். ஒரு பெண்ணை கவர திறமை இருப்பது முற்றிலும் அவசியமில்லை, ஆனால் பெண்கள் முன்னால் திறமையை வெளிப்படுத்துவது நிச்சயமாக கூடுதல் போனஸ் தான். நீங்கள் எப்போதும் மறைந்திருக்கும் சில திறமைகளை வளர்த்து கொள்ளலாம். ஒரு பெண்ணை கவர நீங்கள் திறமையாக இருக்க வேண்டும் அல்லது அவளுக்காக ஒரு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அவள் பார்வையில் எல்லோரிடமிருந்தும் நீங்கள் தனித்து நிற்க திறமை உங்களுக்கு எளிதாக உதவும். இருப்பினும் உங்கள் திறமையில் நீங்கள் உண்மையில் நல்லவர் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு நீங்கள் கிட்டார் வாசிப்பதிலோ பாடுவதிலோ ஓவியம் வரைவதில் அல்லது நடனமாடுவதில் வல்லவராக இருந்தால் அதை காட்டுங்கள். ஒரு பெண்ணின் குடும்பத்தை கவர்வதன் மூலம் தானாகவே பெண்ணை கவர வழி செய்யும். நீங்கள் இதனை கண்டுபிடித்திருந்தால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பெண்ணின் குடும்பத்தை ஈர்க்க உங்கள் நல்ல மதிப்புகள் மற்றும் திறன்களை நீங்கள் காட்டலாம். நீங்கள் ஒரு புத்திசாலியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பெண்ணிடம் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இருப்பினும் உங்கள் அறிவார்ந்த பக்கத்தை காட்டும் போது முன்னெச்சரிக்கையை கவனிக்கவும். நீங்கள் முட்டாள்தனமாகவோ அல்லது சாதாரணமாகவோ வரவில்லை. ஒரு பெண்ணை கவர முயற்சிக்கும் போது நீங்கள் செய்யக்கூடிய மிக மோசமான காரியங்களில் ஒன்று ஒரு அவநம்பிக்கையான மக்களை மகிழ்விப்பவராக வருவது. உங்கள் அணுகுமுறையில் நீங்கள் நுட்பமாக இருக்க வேண்டும் அல்லது உங்கள் முயற்சிகள் அனைத்தும் முற்றிலும் வீணாகிவிடும் என்பதை இப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் நல்ல பண்புகளை காட்டுவது முக்கியம், ஆனால் அவற்றை வெளிப்படுத்துவதற்கு அதிக முயற்சி செய்யாதீர்கள். ஒரு பெண்ணை கவருவதற்கு அழகாக இருப்பது ஒரு சிறந்த பயனை ஏற்படுத்தும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்லருக்கு ஓடவோ அல்லது உங்களை அழகுபடுத்தவோ தேவையில்லை. அதற்காக அலட்சியமாக இருக்காதீர்கள். நீங்கள் ஃபேஷனை பின்பற்ற விரும்பினால் அதுவும் சிறந்தது தான். நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை இது காட்டுகிறது. உங்கள் விரல் நகங்களை சுத்தமாக வைத்திருங்கள். மேலும் நீங்கள் எப்பொழுதும்
புத்துணர்ச்சியுடன் இருக்க வேண்டியது நல்லது. அழகாக இருப்பது நீங்கள் விரும்பும் பெண்ணை கவனிக்க வைக்கும், ரசிக்கவும் வைக்கும். பெண்கள் தங்களுக்கு காது கொடுக்க கூட்டிய ஆண்களை விரும்புகிறார்கள். நீங்கள் விரும்பும் பெண் என்ன பேசுகின்றாரோ அதனை கவனியுங்கள். அது நீங்கள் அவரை மதிக்கின்றீர்கள் என்பதை காட்டும். அவள் மீது உண்மையான அக்கறை காட்டுவதன் மூலம் நீங்கள் அவளிடம் அக்கறை காட்டுகிறீர்கள். அவளுடைய கருத்துகள் மற்றும் ஆர்வங்களை மதிக்கிறீர்கள் என்பதையும் அவர் புரிந்து கொள்வார். நீங்கள் விரும்பும் பெண்ணை அவ்வப்பொழுது பாராட்டுங்கள். அவரிடம் ஐடியாவும் கேளுங்கள். அப்படி செய்யும் பொழுது அப்பெண் உங்கள் மீது அக்கறை காட்ட துவங்குவார். இது மறைமுகமாக உங்கள் மீது அன்பு காட்ட வைக்கும். அவருடன் எதையாவது ஆலோசனை செய்யுங்கள். கட்டாயம் நீங்கள் விரும்பும் பெண் உங்களை நேசிப்பார்.